ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஆத்மாத்மான காதல் எபிசோட் நம்பர் ஃபைவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ரெண்டுத்தையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் సీన్ స్టార్ట్స్ ఇన్ కాలేజ్ ఎంట్రన్స్ ఇప్పుడు ఎపిసోడ్ పోలా సీన్ స్టార్ట్స్ ఇన్ కాలేజ్ ఎంట్రన్స్ ప్రీతి షర్మిలా పా మూడు పేరు కాలేజ్ రీచ్ ఆగితే క్లాస్ ఆగి పోరాంగ ప్రీతి என்ன பாரு இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துட்ட போல் உடனே ஷர்மிளா ஏய் அவளே அதிசயமாக சீக்கிரமாக ரெடியாகி காலேஜ்க்கு வந்திருக்கா அது பொறுக்கலையாடி உனக்கு பார் கோவா சும்மா இருங்கடி கலாய்க்கிறதே விலையா போச்சு உங்களுக்கு ஏதோ சீக்கிரமாக எழுஞ்சிட்டேன் கிளம்பிட்டேன் உடனே ஷர்மிளா சரி சரி செலவு கூல் கூல் இப்படியே பேசிட்டு அவங்க க்ளாஸுக்கு போகிறாங்க சீன் இப்போது ஆதி ரூமில் ஷாம் ஆதிக்குடியே காலேஜ் போகலான்னு கிளம்பி வந்துடுறாரு ஆதி ரெடியாடா ஷாம் ரெடி தாண்டா வந்திருக்கேன் நீ தாண்டா லேட்டு ஆதி யார் நான் லேட்டா ஷாம் இல்லை இன்னும் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கு ஆதி சிரிச்சுட்டு கிளம்பலாமான்னு கேட்குறாரு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்புறாங்க ஆதி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஃபீஸ் ஒர்க் டீட்டெயில்ஸ்லாம் கிட்ட கால் பண்ணி சொல்லிவிட்டு காலேஜுக்கு ரீச் ஆகுறாங்க அட் காலேஜ் ஆதி கார் உள்ள என்டர் ஆகுது அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காரையே பார்த்துட்ருக்காங்க நம்ம ஷாமும் ஆதியும் மாசாக இறங்கி ஸ்டைலாக ஒர்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க எல்லாரும் இவங்களே பார்க்குறாங்க அவங்களோட ஆதையும் ஷாமும் அவங்களோட பிளாக்கு போனதும் எல்லோரும் கலைஞ்சி போகிறாங்க சீன் இப்போது பார் க்ளாஸில் க்ளாஸ்க்குள்ள பிரின்ஸிபல் என்டர் ஆகிறாங்க உடனே பார் பக்கத்தில் இருந்த ஷர்மிலா கிட்டே என்னடி பிரின்ஸிபல் வராரு பிரீத்தி தெரியலையே ஒரு வேளை லீவ் எதனா விட போகிறாங்களா என்ன பார் ஏ லூஸு நேத் தாண்டி காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ளே லீவா பிரீத்தி அட ஆமால பாரு எந்த உலகத்தில் தான் நீ இருக்கியோ பிரின்சிபல் வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரின்ஸிபல் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் ப்ரின்ஸிபல் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக வந்திருக்காரு பாரூ அப்படி என்ன இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஷர்மிளா தெரியலையே என்னவா இருக்கும் இதை கேட்ட பிரின்ஸிபல் பார்வதி சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு காலேஜுக்கே நம்ம ஹீரோ என்ன தெரியும் ப்ரின்ஸிபலுக்கு தெரியாதா என்ன அதான் கரெக்டாக பார்வதியை பாயிண்ட் பண்ணிட்டாரு பாரூ மெதுவாக என்ன எல்லார் எல்லாருக்கணுக்கும் தெரியும் பிரின்சிபல் மறுபடியும் பார்வதி பாரு ஓகே சார் அப்படின்னு அமைதியாகிட்ரா பிரின்ஸிபல் நம்ம காலேஜில் அவங்களுக்கு கிளாஸ் இருக்க போகிற ப்ரொஃபஸர் மிஸ்ஸஸ் வள்ளி அவங்க லீவில் இருக்காங்க அவங்க திரும்பி வரதுக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகும் பார் மனசுக்குள்ளே ஐ ஜாலி அப்படின்னு நினச்சிக்கிறான் பிரின்ஸிபல் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஹோப் யூ வில் கோஆப்ரேட் வித் திம் பார் மைண்ட் வாய்ஸ் சொத்தம் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்க விடுறாங்களா பிரின்சிபல் ஹீ இஸ் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் அண்ட் எம்டி ஆஃப் ஃபிஃப்டீன் கம்பெனிஸ் பாரோட மைண்ட் வாய்ஸ் மறுபடியும் என்னது அவர் பிஸ்னஸ் மேனா அவர் பிஸ்னஸை பார்க்காம பார்க்காம எதுக்கு கிளாஸ் இருக்க வராரு ஷர்மிளா மெதுவா சேம் டவுட் பாரு மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிட்டியா பிரீத்தி ஆமாம் சொல்லி சிரிக்கிறாங்க அவர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஓகே சொன்னது உங்களோட லக் ஸோ மேக் யூஸ் ஆஃப் இஸ் நாலேஜ் பாரு மெதுவா என்ன ஓவர் பில்டப்பாக தான் இருக்குது ஷர்மிளா ஆமாண்டி பிரின்ஸிபல் ஓகே அவரை நம்ம இப்போ வெல்கம் பண்ணிடலாம் ஆதி அவரோட பிளாக்கு போயிட்டு எல்லாம் ஷாங்கிட்ட சொல்லிவிட்டு அண்ட் அவங்க கிளாஸ் கிட்டே பிரின்ஸிபல் வச்சு சொல்லிவிட்டு இங்கே வராரு ஷர்மிளா மெதுவா அப்படி யார் அவன் உடனே பார் ஏய் என்னடி அவன் இவனு சொல்கிற என்ன இருந்தாலும் டீச்சர் ஸோ அடக்கி வாசி ஷர்பிலா மெதுவா சரிடி நான் சொல்லலை வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆதித்யா ஆதி மாதம் நடந்து வந்து பிரின்ஸிபலுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணுறாரு பாரோட மைண்ட் வாய்ஸ் யார் அது அப்படின்னு லைட்டாக எட்டி பார்க்குறா பார்த்தோன்னே பாரு ஷாக் மைண்ட் வாஷில் செத்த நான் இன்னைக்கு ஷரமிலாவும் ஏய் பார்வதி பாரு மெதுவாக நீ சும்மா இருடி நானே பயந்துட்ருக்கேன் பிரீத்தி மாட்டணும் டி நம்ம இன்னைக்கு பார் மெதுவா நீங்கள் என்னடி பண்ணீங்க நான் தாண்டி மாட்டினேன் பிரீத்தியும் மெதுவா உன் கூட இருந்தமே அது போதாதா பாரு முறைக்கிறா ஷர்மிளா மெதுவா சரி பேபி விடு பார்த்துக்கலாம் கிளாஸ் என்ட்ரன்ஸில் பிரின்சிபல் வெல்கம் மிஸ்டர் ஆதித்யா ஆதியும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெல்கம் சார் அப்படின்னு கோரஸாக சொல்கிறாங்க ஆதி தேங்க்யூன்னு சொல்கிறாரு பிரின்சிபல் ஓகே ஆதி யூ கேரி ஆன் சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்ட்றாரு ஆதி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ் எல்லாரும் உட்காருங்க பாரு மைண்ட் வாய்ஸ் ஃபேஸை மட்டும் காட்டினோம் இன்றைக்கி கச்சேரி தான் அப்படின்னு டேபிள் கீழே குணிஞ்சிக்கிறான் ஷர்மிலாவும் பிரீத்தியும் லைட்டாக குனிஞ்சி உட்காரறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆதி ஹலோ காய்ஸ் ஐம் ஆதித்யா மற்றபடி பெருசாக என்னை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ஆதி இவ்வளோ கேஷுவலாக பேச மாட்டாரே இப்போ எப்படின்னு யோசிக்கிறீங்களே டீச்சரில் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணல அதான் அவரே அதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகி வந்திருக்கார் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் ஃபிஃப்டீன் கம்பெனிஸோட எம்டி நீங்கள் ஜஸ்ட் நேமோடே முடிச்சிட்டிங்களே ஆதி நானே என்னை ரொம்ப பெருசாக எக்ஸாஜுரேட் பண்ண விரும்பலை அதான் அப்படி சொன்னேன் தட்ஸ் ஆல் ஸோ நவ் யூ பீப்புள் கேன் இன்ட்ரடியூஸ் யர் செல்ஃப் எல்லோரும் ஒத்தரோ ஒருத்தரோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மெதுவா ஏய் நம்ம பெஞ்சு வர போதுடி மெதுவா நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாண்டி ஷர்மிலாவும் பிரீத்தியும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க அவங்கள பார்த்தா ஆதி ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை சேம் ரியாக்ஷனோடு தான் இருக்கிறாரு இதை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஏன் ஆதி எதுவும் பண்ணலை கன்ஃபியூஷன்டே இருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க பாரு ஒரு மைண்ட் வாய்ஸ் அப்பாட நான் இருக்கிறது தெரியல போல தப்பிச்சோம் அப்படியே சமாளிச்சுடணும் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடித்த பிறகு ஆதியும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஒரு கான்செப்டை சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லித்தர்றாரு நம்ம ஷர்மிளா பிரீத்தியாக கவனிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் பாரு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸில் என்ன இவ்வளோ சின்சியராக இருக்கா என்ன இவ்வளோ சின்சியராக கவனிக்கிறாங்க இது சரியில்லையே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்ருக்கா பாரோ இன்னும் ஸ்டீல் கீழே குனிஞ்சு தான் உட்காந்துட்ருக்கான் பாரோட மைண்ட் வாய்ஸ் ஐயோயோ முதுகு ரொம்ப வலிக்குதே ஆதி இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் கூப்பிட்ற பர்சன் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டைம் தானே நம்ம நேம் கேட்டார் எப்படி அவருக்கு ஞாபகம் இருக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட் கரெக்டாக சொன்னடா சும்மா சீன் க்ரியேட் பண்ணுறாரோ அப்போது ஆதி சத்தமாக மிஸ் பார்வதி கம் அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் பார்வதி மைண்ட் வாஷ் ஐயோ ஐயோ எப்படி நான் இருக்குன்னு தெரிஞ்சிது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க என்னடா கேட்ட நேமே சொல்ல மாட்டாருன்னு நினச்சா கேட்காத நேம் பார்வதி நேம் எப்படி சொன்னார் அப்படின்னு அவரை எப்படி சொன்னாருங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆதி மிஸ் பார்வதி கம் ஃபாஸ்ட் பார்வ சிரிச்சிட்டே எஸ் சார் மண் மைண்ட் வாய்ல ஒன்றுமே தெரியாதே கடவுளே காப்பாற்று பாறை எழுந்து ஃப்ரெண்டில் போகிறான் ஆதி புக்கை எடுத்து அவ கையில் கொடுத்து கொடுத்துட்டு அவர் போய் டெஸ்கில் உட்காந்துடுறாரு பாரோட மைண்ட் வாய்ஸ் என்ன சப்ஜெக்ட் இது ஆதி ஆ ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாரோட மைண்ட் வாய்ஸ் ஐயோ பக்கத்தில் எந்த க கடவுளும் இல்லையா காப்பாற்றுக்கல ப்ளீஸ் ஆதி என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க பாரு ஓகே சார் மைனு வயசில் தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா எனக்குன்னு டெய்லி இப்படியெல்லாம் வருது சே ஷர்மிளா மெதுவா மெதுவாக அவ ப்ரீத்தியும் சும்மா இருடி அப்புறம் நம்மளை கூப்பிட்ற போகிறாரு ஆதி சவுண்டா ஹே சைலண்ட் ஷர்மிலாவும் பிரீத்தியும் நம்மள தான் சொல்கிறாரு போலடி டி உடனே பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு ஆமாம் அவங்களை தான் சொல்கிறாரு சைலண்ட்டாக இருங்கடி டி பார்வையோட மைண்ட் வாய்ஸ் ஐயையோ அப்படின்னு யோசிச்சிட்ருக்கா அப்போது கரெக்டாக ஆகுது உடனே அவ அப்பாட தப்பு சென்றா சாமி தேங்க்ஸ் கடவுளே ஆதி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் மீட் யூ டுமாரோ அண்ட் பார்வதியை பார்த்து யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இட் டுமாரோ காட் இட் பாரு ஓகே சார் ஆதி லீவ்ஸ் பார் ஹப்பாட சொல்லிட்டு வந்து உட்கார்றா எல்லாரும் மாற்றி மாற்றி எப்படி ஓனேம் அவருக்கு தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க பாரு எனக்கு எப்படி தெரியும் டக்குன்னு ஷாக் கொடுத்துட்டு போயிட்டாரு பெல் அடிக்கிற வரை செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஷர்மிலா சரி தப்பிச்சிட்டல விடு ப்ரீத்தி நாளைக்கு என்ன பண்ண போகிறடி பாரு தெரியலையே சரி பார்த்துக்கலாம் விடு பாரு எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நாளைக்கும் கடவுள் காப்பாற்றுவார் ப்ரீத்தி ஆ ஒரு தடவை தான் கடவுளை காப்பாற்றுவார் பருப்பே லூசு ஆனால் எப்படி என் நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லா கிளாஸும் கண்டினியூ ஆகுது எப்படியோ எல்லா கிளாஸையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அரட்டடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம ஷாமுக்கு ஆதி இல்லாமல் அந்த நாளே போகலை ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வராரு ஆதிக்கு எப்படி நேம் தெரிஞ்சிச்சு எப்படின்னா ஆதிக்கிட்ட ப்ரின்ஸிபல் சொல்லும்போது மார்னிங் வந்து அந்த கிளாஸ் நேம் லிஸ்ட்லாம் எல் எடுத்து இவர் பார்த்துருப்பார் எல்லாரோட நேமும் ஃபேஸும் தெரியும் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டார் இன்ட்ரோ பண்ணிக்க சொல்லும் போது ஆனால் பாரூ பிக் பார்த்துட்டு மட்டும் ரொம்ப ஷாக் ஆகிட்டார் அவள் கூட இன்ட்ராக்ட் பண்ண பண்ணாததுனால அவளை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாரு நெக்ஸ்ட்டு என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்த அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் அதில் வேற எல்லா வீடியோஸையும் suskipan naman pa nga, bye-bye